ஆட்டோமொபைல் துறை வீழ்ச்சியால் லட்சக்கணக்கானோர் வேலை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொழிலாளர்களின் பணி பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் உறுதிப்பட கூறியுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் வேல்முருகன் நடத்திய விறுவிறு பேட்டியை தற்போது பார்க்கலாம். மிகப்பெரிய அளவில் தற்போது தொழிலாளர்கள் லே ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு பணிகளை வந்து குறைச்சிருக்கிறாங்க. சில பேர் பணிகளை விட்டு நீக்கக்கூடிய சூழலும் ஏற்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குது சார்? இப்போ சார், இப்போ மோட்டார் வாகன உற்பத்தியோடைய உற்பத்தியாளருக்கு வந்து கொஞ்சம் வாங்கும் சக்தி குறைஞ்சிருக்கு. ஸ்டேட் லெவலில் பொதுவாக நேஷன் லெவலில் குறைஞ்சிருக்கு. அதில் வாங்கிறதுக்கு உண்டான சக்தி இல்லாததுனால கொஞ்சம் விற்பனை குறைவாக இருக்குது. விற்பனை குறைவுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்த பிறகு கொஞ்சம் ஜிஎஸ்டியோடைய டேக்ஸ் கூட இருக்குது. இது மத்திய அரசுடைய கவனத்தை கொண்டு சென்றிருக்கோம். நாங்கள் மத்திய அரசில் பல்வேறு கோரிக்கை அவங்க வைக்கிறாங்க. B5லேருந்து B6க்கு வரணுன்ற கோரிக்கை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டியில் கொஞ்சம் ஜிஎஸ்டி செஸ் வேறு இருக்குது, செஸ் வரி வேறு இருக்குது. செஸ் வரியும் குறைக்கணும், ஜிஎஸ்டி வரியும் குறைக்கணுன்றாங்க. ஸ்டேட்டுக்கிட்ட வந்து மோட்டார் வாகன டேக்ஸ் குறைக்கணும்னு சொல்கிறாங்க. எங்கள் ஸ்டேட்டையும் சில கோரிக்கை வச்சுருக்காங்க. மாண்பு முதலமைச்சரோடைய கவனத்துக்கு கொண்டு சென்றுட்டோம் எல்லாத்தையும். ஒரு 2 days ஹையர் ஆஃபீஸரோட வச்சு ஒரு மீட்டிங் பண்ணுவேன். மீட்டிங் பண்ணிவிட்டு பிரைம் மினிஸ்டர் வலியுறுத்தி கேட்போம், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கேட்போம், யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கேட்போன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன நம்பிக்கையை விதைக்கிறீங்க? இப்போ இந்த லே ஆஃப் அப்படிங்கிறது இப்போ 30 நாட்கள் பணி செய்யக்கூடியவங்களுக்கு 10 நாட்கள் பணி செய்யலை அப்படின்னா அது சம்பளம் பெருமளவில் குறையும். அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார்? சார், இப்போ ஒரு 3 days முன்னாடி ஆல் த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை வச்சு செக்ரட்டரி தலைமையில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. மீட்டிங் நடந்து இந்த அழுத்தத்தை எப்படி குறைக்கலான்ற மாதிரி முடிவு எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம லேபர் மினிஸ்டர் கூட நாங்கள் அங்கே ஸ்கில்டு டெவலப்மெண்ட்டில் ஒரு 250 crores பணம் இருக்குது. இதெல்லாம் கனெக்டிவிட்டி பண்ணி நம்ம ஸ்டேட்டில் இவங்களுக்கு இந்த தாக்கம் புரியல, ஐயோ வேலை போயிடுமோன்ற அந்த பய உணர்வு, அந்த அச்ச உணர்வுலேருந்து கலையலாமா, எவ்வளோ அளவுக்கு அவங்கள வந்து காபந்து பண்ணி நம்ம இண்டஸ்ட்ரியில் தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா டெக்னாலஜி மாறிட்டு இருக்கும்போது இதே ஆள் தான் போய் அங்கே வேலை செய்யணும். டெக்னாலஜி இ-வெஹிக்கிள் வந்தால் கூட இதே ஆள் தான் அங்கே வேலை செய்யணும். இந்த இடைப்பட்ட காலங்களில் எப்படி அவங்கள வந்து நம்ம மன நிம்மதியோடு வச்சுக்கிறது, அவங்களுடைய பொருளாதாரம் குறையாமல் வச்சுக்கிறது, இந்த லேபருடைய அந்த பணியாளருடைய பொருளாதாரம் குறையாமல் வச்சுக்கிறதுன்றதுல நிச்சயமாக இந்த அரசு மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு நல்ல முடிவெடுக்கும். எலக்ட்ரிக்கலாக மாறணும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இதற்கு முன்னெச்சரிக்கை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்துட்டோம், அதுதான் இவ்வளோ பெரிய இழப்பீடுக்கு பிரச்சனையாக அமைஞ்சிருக்கு. இல்லை, அது இருந்தாலும் சார், இப்போ வந்து சார் உற்பத்தி ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது சார். 16 லட்சம் கார் வருது இங்கே வந்து ஸ்டேட்டில் மட்டும் வந்து 60% அவுட் கோயிங் போயிட்டுருக்கு. இப்போ 33% ஃபார் எக்ஸ்போர்ட், 33% பார் அதர் ஸ்டேட் நேஷன் லெவலில், 33% பார் இங்கே சேல் நடக்குது. புரியல, அப்போ எல்லாம் வீட்டுக்கு 4 கார் ஆகிப்போச்சு சார். அது அவங்களும் ஓரளவு சேச்சுரேஷன் பாயிண்ட், எல்லா குடும்பத்துலேயும் கார் இருக்கிற சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. ஒரு சின்ன வேலை, ஒரு 50,000 1 லட்சரூபா சம்பளம் வாங்க கூட போனவது 25,000 நமக்கு வந்து டியூ கட்டிக்கணும் காரை வாங்கி வச்சுட்டாங்க சார். அதுவும் ஒரு காரணம். புரியல, இ-வெஹிக்கிள் வருதுன்ற ஒரு பார்வை, வங்கிகளும் கடன் கொடுக்காத ஒரு குறை, இதெல்லாம் சேர்த்து தான் நம்மளுடைய ஷார்ட்டேஜ், விற்பனை ஷார்ட்டேஜ் ஆகிருக்கு.